call me a god. ராமனுக்கு கோயில் கட்டிய இந்திய அரசு அடுத்த ராவண தேசத்தை நோக்கி பயணத்தை தொடங்க இருக்கு. என்னடா அது இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு கேட்டா, ஆமாம், ராவண தேசமான இலங்கையை நோக்கி தனுஷ்கோடியில் இருந்து இந்த பாக் சலசந்தி அப்படிம்பாங்கல்ல, அதில் 23 கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணி தலைமன்னார் வரைக்கும் ஒரு நீண்ட நெடிய பாலத்தை கட்டுவதற்கான ஒரு திட்டம். இந்த திட்டம் இது ஏற்கனவே பழைய திட்டம், இப்போ என்னென்னா புதுசாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, இதில் புதுசாக சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்முடைய எல்லைகளை பாதுகாப்பதற்காக, சைனாவிடமிருந்து நம்முடைய எல்லைகளை பாதுகாப்பதற்காக ஒரு திட்டம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, வணிகத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடு. இந்த ரெண்டு கார்னர்லையும் மத்திய அரசு யோசிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் பேப்பர்ஸ் அண்டு டிவி சேனல்ஸை பார்த்துருந்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு தனி தீர்மானம் ஒன்று நிறைவேற்றியிருப்பாங்க. அந்த தீர்மானத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, இலங்கைக்கும் நம்முடைய தனுஷ்கோடிக்கும் இடையில் சேது சமுத்திர பாலம் கட்ட வேண்டும், இதை மத்திய அரசு செய்து தர வேண்டும் அப்படிங்கிற அந்த தனி தீர்மானத்தின் மீது திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. அதில் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, பாஜகவும் ஆதரவு தெரிவித்தது. எந்த ஒரு நல்ல திட்டமாக இருந்தாலுமே பாஜக வெளிநடப்பு செஞ்சிருவாங்களே, இந்த திட்டத்தில் மட்டும் எப்படி உள்ளே வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்விக்குள்ளே எல்லாரும் சட்டப்பேரவையில் பாஜகவினுடைய அந்த உறுப்பினர்களை பார்க்குறாங்க. அப்போ நயினார் நாகேந்திரன் எந்திரிச்சு பேசுகிறார். என்ன அப்படின்னா, இது ராமர் பாலம் இருக்குல்ல, அந்த ராமர் பாலத்திற்கு சேதம் விளைவிக்காத வகையில் அந்த பாலம் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற வாக்குறுதியை மத்திய அரசின் சார்பாக கொடுக்குறார். உடனே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ராமர் இருந்ததற்கான ஆதாரங்களே இல்லை அப்படின்னு சில குரல்கள் முன்வைக்கப்படுது. ராமர் பாலம் இருந்ததற்கான அமெரிக்காவினுடைய சேட்டலைட் பிக்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை மையப்படுத்தி நயினார் நாகேந்திரன் அவர்கள் சில வார்த்தைகளை முன்வைக்கிறாங்க. அவை குறிப்பில் இருந்து அது சபாநாயகரால் நீக்கப்பட்ட வரலாறுகளும் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த தனி தீர்மானம் நிறைவேறியது எப்படி அப்படின்னா, ராமர் பாலம் இருக்குன்னு நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு, ராமர் பாலம் இல்லை அப்படின்னு கட்சிகள் சொல்லுது. இதெல்லாம் தாண்டி ராமர் பாலத்துக்கு பிரச்சனை வராத வகையில் சேது சமுத்திர பாலம் கட்டி முடிக்கணும், அது வணிக நோக்கத்திற்காகவும் இந்தியாவினுடைய நலனுக்காகவும் தமிழ்நாட்டினுடைய பாதுகாப்பதற்காகவும் அதை செஞ்சாகணும் அப்படிங்கிற அந்த தனி தீர்மானம் நிறைவேறுது. இப்படி நிறைவேறினதற்கு பிறகுதான் பாஜக சேது சமுத்திர திட்டத்தை ஆதரிக்கிறது அப்படிங்கிற செய்தி இந்தியா முழுவதும் பேசு பொருளாக ஆகுது. இப்போது ராமர் கோயிலை கட்டி முடித்ததற்கு பிறகு பாஜகவினுடைய பெரிய அஜெண்டாங்கிறது, எல்லாரும் சொல்கிறாங்க, ராம் இவர் மோடி எதுக்கு தமிழ்நாட்டு பக்கம் வந்தார், கேரளா இந்தியா ஓப்பன் பண்ணார், அதுக்கு பிறகு ராமேஸ்வரம் போனார். சரி, ராமேஸ்வரங்கிறது ராமனா அந்த ராமரோட கனெக்ட் ஆகுது, அதனால் வந்துட்டு போனார் அப்படின்னு சொன்னார். அரிச்சல் முனை வரைக்கும் எதுக்காக போகணும், தனுஷ்கோடியிலேயே கடல் இருக்குது, ராமேஸ்வரத்திலேயே கடல் இருக்குது, ஆனால் அரிச்சல் முறை வரைக்கும் எதற்காக செல்ல வேண்டும்? நன்றாக ராமேஸ்வரம் பயணப்பட்ட எல்லா நபர்களுக்குமே தெரியும், இப்போது தனுஷ்கோடியில் ஒரு பெரிய டோல்கேட் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அந்த டோல்கேட் அப்படிங்கிறது எதுக்காக போட்டு வச்சுருக்காங்கன்னா, 1967 ஒரு பெரிய புயல் வந்துச்சு, அதில் ஒரு ட்ரெயின் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இறந்து போனாங்க. அப்போது 60-க்கும் மேற்பட்டோர் பலியானதுனால அந்த இடத்தையே என்ன தெரியுமா பண்ணாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம்னு அறிவிச்சாங்க. அது இன்ன வரைக்கும் அமலில் இருக்குது. ஒரு சில ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா 144 தடைன்னு போடுவாங்க. கோயம்புத்தூருக்கெலாம் இன்னும் எப்பயுமே 144 தடைங்கிறது இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா என்னென்னு தெரில. தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் மட்டும்தான் 144 அப்படிங்கிறது நித்தம் நித்தம் அமலில் இருக்கும். மற்ற மாநிலங்கள் மற்ற இடங்களுக்கெல்லாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஏரியாக்கள்லாம் 144 தடை போடுறாங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், பிரச்சனை முடிஞ்சோடனே அந்த 144 தடையை வந்து எடுத்துருவாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் மட்டும் அப்படி கிடையாது. அதே மாதிரி தனுஷ்கோடியில் 1967 பிறகு வந்து மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம்னே அதை அறிவித்தாங்க. ஆனால் அங்கே குடிசை போட்டு மீனவர்கள் இன்ன வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரெக்கார்டு. அப்போது தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு கரண்ட் சப்ளை கிடையாது, மாறாக சோலார் பேனல் மூலியமாக அவங்க தங்களுக்கான அந்த ஃபேன் உள்ளிட்ட விஷயங்களில் அந்த
இருக்கிறதுக்கு தேவையான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறாங்க. கடலுக்கு காசு வாங்காத காவலர்களாக அவங்க தான் இருக்காங்க. அதிகமான அளவில் பவளப்பாறைகள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனுஷ்கோடியினுடைய அந்த எல்லைப்பகுதியில் இருக்கும். எப்படின்னா அந்த அரபிக்கடலும் வங்காள விரிகுடாவும் ஒன்று சேரக்கூடிய இடம் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இடம், ரெண்டு கடல் சங்கமிக்கக்கூடிய இடம், அவ்வளோதான் நம்ம சொல்ல வேண்டியது. சரியா, இப்படிப்பட்ட இடத்துல வந்து நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போய் உக்காந்து அந்த இடத்துல தியானம் பண்ண நிகழ்வுலாம் அரங்கேறிச்சு. இதெல்லாம் பார்க்கக்கூடிய இலங்கை என்ன பண்ணுறாங்க, அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நேரடியாக இந்தியாவுக்கு வராரு, பிரதமரோட ஒரு புதிய ஒப்பந்தம் போடுறாரு. நாங்கள் பொருளாதார தடையில் இருந்தப்போ நீங்கள் எங்களை காப்பாற்றினீங்க, மிக்க நன்றின்னு சொல்கிறாரு. அப்போ தான் நம்முடைய பாரத பிரதமர் சொல்கிறாரு, உங்களுடைய நாட்டில் தலைமன்னார் ஏரியாவில் அங்கே ஒரு உளவு கப்பல் நின்றுகிட்டு இருக்கு, அது சீனாவுடையினுடையது, அதை அடித்து துரத்துங்கள், உங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்து தருகிறோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுக்குறார். இதன் காரணமாக இலங்கை அரசு என்ன சொல்லுதுன்னா, சீனா கிட்ட உங்களுடைய உளவு கப்பலை எடுத்துருங்க, அதை வந்து எங்களுடைய கடல் ஏரியாவில் இருக்கிறத நாங்கள் விரும்பலை அப்படின்னு சீனாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. சத்தியமே இல்லாமல் சீனா வந்த வேலையை முடிச்சுட்டு அந்த உளவு கப்பலை எடுத்துகிட்டு போனதாக நியூஸில் செய்தி வெளியாகுது. சீனாவை அடித்து துரத்திய இலங்கை இந்தியாவின் பக்கம் தனது பார்வையை திருப்புது. இலங்கைக்கு நிறையா உதவிகள், பொருளாதார ரீதியாக கஷ்டப்படும் போது நம்ம நிறையா உதவிகள் செஞ்சோம். சாதாரண மெடிசனில் ஆரம்பித்து ஏகப்பட்ட உதவிகள், உணவுப் பொருட்கள், காசாவும் பணமாகவும் மட்டும் இல்லாமல் விளைபொருட்கள் எல்லாத்தையுமே அந்த நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சோம். இப்படி நன்றி கடனோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இலங்கையில் இருக்கக்கூடிய அதிபர் இந்தியாவோடு ஒரு புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாங்க. அதுதான் இந்த சேது சமுத்திர திட்டம் அப்படிங்கிறது. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, என்ஹெச்ஏஐ அதாவது தேசிய நெடுஞ்சாலை, இப்போ இந்த தேசிய நெடுஞ்சாலை அமைக்கக்கூடிய அந்த கமிட்டி போய் அந்த இடத்துல ஆய்வு செய்வாங்க. அந்த இடத்துல வந்து பாலம் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, மண் வந்து போட்டோம் அப்படின்னா சரிஞ்சிருமா, ராமரே பாலம் கட்டுறதுக்கு அந்தளவுக்கு சிரமப்பட்டிருக்காருன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியை வச்சு அதை செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற பெரும் குவஸ்டின் இருக்குது. ஸோ கடலுக்குள்ளே வந்து ஒரு பாலம் போடுறதுங்கிறது சாதாரண ப்ராஜெக்ட் கிடையாது. ஸோ இதில் இலங்கையில் அவர் இருக்கக்கூடிய இப்போதைக்கு பொருளாதார நிலையில் காரணம் அவங்களால அதை செய்ய முடியாது. பட் நம்ம அதை செஞ்சுட்டு அவங்க கூட வந்து அக்ரிமெண்ட் வந்து பாஸ் பண்ணிக்க முடியும். அப்படி நம்ம செய்யும்போது என்ன ஆகும்னா, வணிகம் வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் பற்றி இந்திய அரசு வந்து இலங்கையோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு, ஆய்வு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கூடிய விரைவிலேயே இதற்கான ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறதன் மூலிமா மதுரையில் இருந்து ராம்நாடா நோக்கி போகக்கூடிய அந்த ரோடுங்கிறது ரொம்ப பெரிய அளவில் விரிவுபடுத்தப்படும், நிறையா நிலங்கள் வந்து கையகப்படுத்தப்படும், அதிகமான அளவில் கனரக வாகனங்கள் அந்த இடத்துல இயக்கப்படும். ஒரு கடலுக்கு நடுவில் வந்து ஒரு பாலம் கட்டுறதுக்கு எவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ஏரியாங்கிறது டெவலப் ஆகும், நிலத்திற்கான மதிப்புங்கிறது கூடும், மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்புறப்படுத்தப்படக்கூடிய நிகழ்வுகள் நிகழும். இது எல்லாமே ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைங்கிறது மாறக்கூடிய நிலை இருக்குது. ஸோ மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பெருகுமா, அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய பொருளாதாரம் மேம்படுமா அப்படிங்கிறத தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சுற்றுலா அப்படிங்கிற அந்த எல்லைங்கிறது விரிவடையும். எளிமையாக இலங்கைக்கு நம்மளால் சென்று வர முடியும். அங்கே இருக்கக்கூடிய சிகரியா மாதிரியான ராவணனுடைய கோட்டைகளை வந்து எளிமையாக நம்மால் பார்க்க முடியும். இலங்கைக்கு வந்து ரொம்ப ஒரு டூரிஸ்ட் ஸ்பெஷல் வந்து நிறையா இருக்குது. இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய முருகன் கோயிலாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய சிகரியா மாதிரியான ராவணனுடைய அந்த விமானம் இருக்குல்ல, அது வந்து இறங்கிய இடமாகட்டும், ராவணனுடைய கோட்டைகளாகட்டும், இப்படி எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. ஸோ ராமருக்கும் ராவணனுக்கும் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஏரியா அப்படிங்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த ரதவண்ணனின் கோட்டை தான். அந்த கோட்டைக்குள்ளே நம்முடைய கொடியை நாட்டணும் அப்படின்னா ஒரு பெரிய அளவிலான பாலத்தை வந்து போடணும். அது வந்து இயற்கை அப்படிங்கிற அந்த கடலை கொடைஞ்சு செய்யக்கூடிய அந்த ஒப்பற்ற பாலம் அப்படிங்கிறது வெகு விரைவில் நிறைவேறிச்சு அப்படின்னா ஒரு மாசான ஒரு எக்கனாமிக்கல் சூழ்நிலைக்கு இந்தியா போகும். ஏற்கனவே ஜிடிபி லெவலில் இந்தியா 5வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. இடையில வந்து ஃபோப்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை வந்து இந்தியாவினுடைய ஜிடிபி ரேட் அடிப்படையில் அந்த விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. 11வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு ஜிடிபியில் இந்தியா. ஸோ இப்படி வந்து உலக நாடுகள்கிட்ட தன்னிகரற்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்தியா சுற்றுலாத்துறையிலையும் மேம்பட்டு பொருளாதார ரீதியாக வந்து முன்னேறுவதற்கு இந்த சேது சமுத்திர திட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் கை கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. ராவண தேசத்தை நோக்கி மீண்டும் நமது பயணம் தொடங்க இருக்கிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.